வணக்கம் செல்லகுமார் பேசுற இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2021 நவம்பர் 15 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடக்குப்புறம் தமிழகம் மற்றும் ஆந்திர இடைப்பட்ட கடற்பகுதியில் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது அரபிக்கடல்ல இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய இருக்கிறது அது அரபிக்கடல் ஓர மாநிலங்களுக்கு கனமழையை கொடுக்க இருக்கிறது வங்கக்கடல்ல அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி போர்ட்பிளேயருக்கு தெற்கு புறமாக வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கரையை வரக்கூடிய 18, 19, 20 தேதிகளிலே அடைய இருக்கிறது 17 நெருங்கிவிடும் 17 தேதி தமிழக கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிற இந்த கடலுடன் காற்று சுழற்சி அந்தமான் நிகழ்வோடு இணைந்து 17 பிற்பகலுக்கு மேல் 18, 19 தேதிகளிலே தமிழகத்திற்கு நெருங்கும் தமிழகத்தை நெருங்கும் இதனால் இலங்கைக்கு வானிலையில் என்ன மாற்றம் எப்படி மழை எங்கே மழை எப்பொழுது மழை பார்ப்போம் தற்பொழுது தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி தர கடலுடன் இணைந்த சுழற்சியோட காரணமாக தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று பயணிக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழக தரை ஏறி மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி இறங்கி இலங்கை மீது ஏறி மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி காற்று பயணிக்கிறது இதன் காரணமாக இலங்கையோட வடக்கு மற்றும் மேற்கு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் புத்தளம் கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள இந்த மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கடல் நீராவியை எடுத்து வரும் காற்று மேற்கு பகுதியில் நுழைந்து மாலை இரவு நேரங்களில் இலங்கையோட மேற்கு பகுதியில் இடிமழையை கொடுக்கும் இன்று 15 தேதி நாளை 16, 17 மூன்று நாட்களுக்கு இப்படி மேற்கு பகுதி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இந்த மழைப்பொழிவு நேற்றை விட இன்று கூடி கண்டி வரை அனுராதாபுரம் வரை இன்னும் கிழக்கு மாகாணங்கள் வடகிழக்கு வடக்கு மாகாணங்களில் பெரும்பாலான பகுதிகளுக்கு நாளை மறுதினங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே வரக்கூடிய 16, 17 தேதிகளிலே கொடுக்கும் அதிக மழை என்பது வடக்கு மற்றும் இந்த வரக்கூடிய இந்த 16-17 வரைக்கும் அதிக மழை என்பது வடக்கு மற்றும் மேற்கு கரையோரம் மட்டுமே அதாவது புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் அதாவது கிழக்கு பகுதியை ஒப்பிடும் பொழுது மேற்கே கூடுதல் ஓகேயா அடுத்தபடியாக அந்தமான் நிகழ்வு தமிழக கரையோரம் நெருங்கி வரும்பொழுது இந்த காற்றோட வேகம் சற்று கூடி ஒட்டுமொத்த இலங்கைக்கு அதிக நீராவி எடுத்து கொண்டு வந்து இலங்கை முழுவதுமே மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து நிகழ்வை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால் தென்மேற்கு திசை ஈரக்காற்று குமரிக்கடல் ஈரக்காற்று இலங்கையோட தென்மேற்கு திசையிலிருந்து நுழைந்து மழைப்பொழிவை இலங்கை முழுவதுமே கொடுக்கும் ஆக வரக்கூடிய 19 வரைக்கும் கண்டிப்பாக 20 வரைக்கும் கண்டிப்பாக இலங்கையில் மழைப்பொழிவு இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரித்து காணப்படும் 18, 19 கனமழை வாய்ப்பு இருக்கிறது 20 இந்த நிகழ்வானது தமிழகம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டு மீண்டும் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை காற்றால் மாலை இரவு இடிமழையை 3 தினங்களுக்கு கொடுக்கும் அதாவது 20, 21, 22, 23 தேதிகளில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் அதே வேளையில் வங்கக்கடலில் அந்தமானுக்கும் தெற்கு இலங்கைக்கும் சாரி தெற்கு இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருவேறு காற்று சுழற்சிகள் உருவாகி ஒன்று சுமத்ரா தீவருகே ஒன்று உருவாகும் இலங்கையோட
தென் கிழக்கு பகுதியில் கல்மனையை கல்முனையை ஒட்டி இலங்கையோட தென்கிழக்கு திசையில் ஒன்று உருவாகும். இவை இரண்டும் ஒன்றிணைந்து இலங்கை ஒட்டி வந்து வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து அதிக மழையை இலங்கைக்கு கொடுக்கும். ஆக இம்மாத இறுதி நாட்களாம் நவம்பர் 25, 26, 27, 28, 29, 30 இந்த வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வால் கன மிக கனமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக மழையையும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழையையும் கனமழையையும் கொடுக்கும். இந்த நிகழ்வுக்கு பின் டிசம்பர் 1ஆம் தேதி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இலங்கையை ஒட்டி வந்து டிசம்பர் 5 வரை கன மிக கனமழையை கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து 20ஆம் தேதி தீவிரம் குறைந்து 3-4 நாட்கள் அளவான மழையை கொடுத்து வரும் நிலையில் 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மழைப்பொழிவோட பரப்பும் அளவும் கூடி டிசம்பர் 5 வரை இருவேறு நிகழ்வுகள் காரணமாக மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவோட டிசம்பர் 4 இலங்கை மழை நிறைவடையாது. இந்த டிசம்பர் 4 இலங்கைக்கு அதிக மழையை கொடுத்து நீர்நிலைகள்லாம் நிரப்பி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக கூட இருக்கலாம் அல்ல இருக்கும். ஆகையின் காரணமாக நம்முடைய வடிகால்களையும் அதாவது திட்டமிட்ட வேளாண்மைக்கு நம்முடைய வடிகால்களை சரி செய்து கொள்ளவும் அதேபோல் முன்னெச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் வரக்கூடிய 26க்கு மேல் டிசம்பர் 5 வரை. மேலும் டிசம்பர் மாதம் 3 நிகழ்வுகள் இருக்கிறது. ஜனவரி மாதம் 2 அல்லது 3 நிகழ்வுகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஜனவரியில் 2 நிகழ்வு பொங்கலுக்குள் இருக்கிறது. ஆக நிகழ்வுகள் அடுத்தடுத்து பொங்கல் வரை இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு பொங்கல் வரை தொடரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில நாட்கள் மட்டுமே மழை இல்லாத வானிலை இருக்கும். தெளிவான ஒரு சுட்டரிக்கும் வெயில் என்பது பெரும்பாலும் பொங்கல் வரை இல்லை. அளவான வெயில், மேகமூட்டம், மழைப்பொழிவு, சாரல் தூறல் என்ற வானிலை தொடர்ந்து நீடிக்கும். கன மிக கனமழையும் இருக்கிறது, லேசான மிதமான மழையும் இருக்கிறது. இடையில இடைவெளி இருந்தாலும் முற்றிலுமாக மேகம் விலகி தெளிவான வானத்திற்கோ நீண்டகால ஒரு இடைவெளிக்கோ வாய்ப்பில்லை. ஆக வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நம்முடைய வானிலை அறிக்கை பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் பிற விவசாய பெருமக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள். அவர்களுக்கும் வழங்கி அவர்களையும் பார்க்க செய்யுங்கள். அவர்களையும் லாபமடைய செய்யுங்கள். துல்லியத்தை அவர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கை அவசியம் என்பதை அவர்களுக்கும் உணரச் செய்யுங்கள். லாபமடையுங்கள். இணைந்திருங்கள். நன்றி.